ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிச்சுவேஷன் ஃபுட்ஸ் அண்ட் லாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீட்டில் சேஃப்டியாக இருங்க, வெளியில் அனாவசியமாக போகாதீங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் வந்து போட்டுட்டாங்க இல்லையா, அதனால் காலையில் எந்திரிச்ச உடனே கார்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மூடி வச்சாச்சு கவர் போட்டு. அதோடு வந்து இன்றைக்கி நாள் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைகள், தோட்ட வேலைகள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்தில் வந்து நிறைய செடிலாம் நட்டுட்ருக்கோம். வாழை மரம் வந்து சின்ன சின்ன மரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வேறு பிளேஸில் நட்டு வச்சுட்ருக்கோம். நம்ம மாடி தோட்டத்திலிருந்து கொஞ்சம் செடியெல்லாம் வந்து கீழே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏன்னா வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கரும்பு செடியெல்லாம் இந்த பாருங்களேன் வாடி போச்சு. அதனால் இப்போ இந்த கரும்பு செடியெல்லாம் வந்து கீழே எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னென்னா நம்ம தோட்டத்தில் வந்து அந்த கோழிலாம் இருக்கிறதுனால செடியெலாம் நிறையா வளர்க்க முடியாது. ஆனால் நம்ம இன்னாண்ட வந்து ஷெட் மாதிரி போட்டிருக்கிறதுனால கோழி இன்னாண்ட சைட் வராது. அதனால் இந்த இடத்துல நம்ம எல்லாம் வச்சுருக்கோம். தென்னை மரத்தில் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம கை அப்படியே வச்சு பறிக்கிற அளவுக்கு கிட்டத்திலே காயெல்லாம் விட்டுருக்கு. பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி, சீத்தா மரம் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே இப்போ நாங்கள் வந்து மாடி தோட்டத்துலேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். வெயில் வந்து நிறையா இருக்கிறதுனால செடிலாம் அப்படியே வாடி போய் ஒரு மாதிரி தவுண்டு போயிருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து கேஎன்சி காலேஜ் ஒன்று இருக்குது. இங்கே தான் வந்து கொரோனா பேஷண்ட்ஸ் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதாவது இந்த 20% இருக்கும் இல்லையா, அவங்களாம் வந்து இங்கே வந்து தனிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் எங்களுக்கு பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து தோட்டத்தில் கூட நாங்கள் அவ்வளோ நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் ஒரு பயம் தானே எல்லாருக்கும். ஏன்னா உலகமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொரோனாவால் ரொம்ப வந்து க்ரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜில் எல்லோரும் போயிட்டுருக்கோம் அப்படின்றதுனால எங்களுக்கு ஒரு பயம்தான். ஏன்னா எங்கேயுமே வந்து ஆக்சிஜன் கிடைக்கல. நாங்கள் வந்து முன்னாடிலாம் வந்து தோட்டத்தில் தான் வந்து டைம் பாஸ் பண்ணுவோம், கொஞ்ச நேரம் நல்லா இயற்கை காற்று வாங்குவோம். ஆனால் இப்போ அது கூட எங்களுக்கு பயமாகவே இருக்குது. நம்ம பெட்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து தழையெல்லாம் போட்டோடனே சாப்பிட்டுட்டு சும்மா சூப்பராக இருக்காங்க. எங்களுக்கு இதுதான் டைம் பாஸு, வேறு எதுவும் கிடையாது. நம்ம வந்து ரொட்டீனாக பிஸி ஷெடியூலாக டெய்லி வந்து காலையில் பார்த்திங்கன்னா பசங்க ஸ்கூல் போகிறது, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு நம்ம வந்து இருக்கிற வேலைகளை பார்க்குவோம். அந்த மாதிரி ஒரு பிஸி ஷெடியூலாக இல்லாமல் இப்போ வந்து நாங்கள் எப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன ரெடி பண்ணுறோமோ அதை ரெடி பண்ணுறது, மதியானம் வந்து லஞ்சுக்கு வந்து எத்தனை மணிலேருந்து பண்ணணுமோ அப்படி என்னோடய வேலைகளை வந்து அந்த மாதிரி வந்து நான் பிரித்து வச்சுக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு வீட்டு வேலைகள்லாம் வந்து செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோடய வேலைகளை நானே செய்யணும், எனக்கு வந்து அதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்த பெட்டுங்கள்லாம் கவனிச்சிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான். அவங்க வந்து இவங்களுக்கான தீனி எல்லாம் போடுறது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக அப்படியே பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம குட்டி குட்டி முயல் பாருங்கள், இதெல்லாம் வந்து பிறந்து 8 நாள் தான் ஆகுது. அழகாக வந்து அவங்களால இன்னும் நடக்க முடியல, கண் திறக்கலை. முயல்லாம் வந்து எப்பயுமே 10 நாள் கழித்து தான் வந்து கண் திறக்கும். கண் திறந்த உடனேவும் நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து 8 நாள் குட்டி, அதுங்களால் நடக்கவே முடியல பாருங்களேன். அருமையான ஒரு பொழுதில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம ரசிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற வேலைகளை செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா இந்த நோய் வந்து குறையிறதுக்கு சீக்கிரமாக வந்து நம்ம ரிலீஃப் ஆகலாம். ஏன்னா எத்தனை நாள் நம்ம லாக்டவுன் சொல்லிவிட்டு உள்ளே இருக்க முடியும்? இப்போ பார்த்திங்கன்னா இந்த முயல்லாம் 10 நாள் ஆகிடுச்சு. 10 நாள் ஆன முயல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக கண் திறந்துருச்சு விளையாண்டுட்டுருக்கு. இருந்தாலும் உங்கள் கூட ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ லாக்டவுன் வந்து நான் திங்கக்கிழமையிலேருந்து லாக்டவுன் சொன்னாங்க, சண்டே வந்து கடைக்கு சரி போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ நிறைய பேர் வந்து கிட்ட கிட்ட தான் வந்து நிற்கிறாங்க. யாருமே வந்து ஒரு சமூக இடைவெளி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யாருமே தெரியல. அதே டைமில் நோஸ் மாஸ்க் வந்து போடுறாங்களோ சம் கழுத்தில் தாங்க போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் நான் வந்து பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து கழுத்துக்கிட்ட தான் போடுறாங்களோ சம் அந்த வாயை மட்டும் மறைக்கிறாங்க, மூக்கு வந்து மறைக்கவே இல்லை. இந்த மாதிரி வந்து பொறுப்பு இல்லாமல் நம்ம வந்து செயல்பட்டுட்டு இருந்தோன்னா எப்படி வந்து இந்த கொரோனாவிலேருந்து நம்ம விடுபட்டு நம்ம நாடு வந்து சீக்கிரத்தில் நம்ம இந்த கொரோனா இல்லாத ஒரு நாடாக வந்து ஆக்கிறது? வெளிநாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய நிலைமை வந்து திரும்பிட்டு இருக்குங்க. ஆனால் நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாததுனால தான் இது வந்து தொடர்ந்துட்டு போகுதுன்னு நான் சொல்வேன். ஏன்னா நம்ம ஒருத்தவங்களும் வந்து முடிவு பண்ணாதான் இந்த நோயை வந்து சீக்கிரத்தில் வந்து ஒழிச்சு கட்ட முடியும். கொரோனான்றது ரொட்டீனாக வந்து ஃபஸ்ட் அலை வந்தது, அடுத்தது ரெண்டாவது அலை, அடுத்து மூணாவது அலை, இது வந்து தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைங்களோட படிப்பு என்ன ஆகுறது, நம்மளோட எதிர்காலம் என்ன ஆகுறது? நிறைய பேருக்கு நிறைய லட்சியங்கள் இருக்கும், அவங்க வந்து எப்படி அதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க? இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோல், நம்ம வந்து நான் எப்படி இருக்கேன்,
வெளியில் போனால் மாஸ்க் போடுறனா, கையை கழுவிட்டு இருக்கணா, அதே டைமில் வெளியில் போகிறப்ப கடைகளில் போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் கிட்டக்கிட்ட இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள், எட்ட கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, ஒரு 4 அடி 5 அடி தள்ளி நில்லுங்க. இப்போ 2வது அலைன்னு பார்த்தீங்கன்னா 6 அடி தள்ளி நிற்க சொல்கிறாங்க. யாரும் வந்து அதை வந்து சட்டை பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து ஒரு இடம் நம்ம போகிறோம், நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு இது இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னா நம்ம வந்து தட்டி கேட்கலாம், தப்பே கிடையாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை பண்ண போகிறேன். நான் 2 வகை கொழுக்கட்டை பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு கொழுக்கட்டை ஒன்று, கார கொழுக்கட்டை ஒன்று பண்ண போகிறேன். இனிப்பு கொழுக்கட்டைன்னா நம்ம வந்து உள்ளே போடணும் வச்சு பண்ணுறது தான். கடலப்பருப்பு வந்து வேக போட்டுட்ருக்கேன். தேங்காய் வந்து ஒரு வானலில் வதக்கி வச்சுருக்கேன். நெய் போட்டு வெறும் தேங்காய் மட்டும் வதக்கி வச்சுருக்கேன். பாகு வந்து காய்ச்சிட்ருக்கேன். பாகு ஏன்னா வந்து வெள்ளத்தில் நிறைய மண் இருக்கும் இல்லையா, அதனால் வந்து அதை காய்ச்சிட்டு நம்ம வடிகட்டிட்டோன்னா மண் வந்து தென்படாது. நல்லா வந்து ஒரு உரலோட இதை எடுத்து நல்லா இந்த மாதிரி வந்து இடிச்சுக்குங்க. ஏன்னா கடலப்பருப்பு வந்து முழுசு முழுசாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா மஞ்சள் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் அந்த தேங்காய் கூட வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பாகு எல்லாமே சேர்க்க போகிறோம். தேங்காய் கூட இந்த கடலப்பருப்பு நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து போட்டுட்டு அதோட வந்து அந்த வெள்ளத்தோட பாகையும் நம்ம இதில் கொட்டிட்டு ஏலக்காய் தூள் போட்டு கொஞ்ச நேரம் வந்து கிளறிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி ஆகிடும் கொழுக்கட்டைக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இப்படி தாங்க நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிடுறது. ஏன்னா ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா பழத்தோட கூட விட்டுருவேன், ஒரு நாள் வந்து இட்லி. ஏன்னா எனி டைம் வந்து ஃபுல்லாக 3 வேளையும் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா நம்ம வந்து இப்போ லாக்டவுனில் வீட்டில் இருக்கோம், அதனால் சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா உட்காந்துட்டுருக்கப்போ நமக்கு வந்து ஃபேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உடம்பு. மதியானத்தில் கூட ரொம்ப ஹெவி ஃபுட்டாக எடுக்காமல் தயிர் சாதம் இந்த மாதிரி கலரு சாதம் சாப்பிட்லாம். எனக்காக ஒரு நாள் வந்து குழம்பு இந்த மாதிரி செய்யலாம். ரொம்ப வந்து டெய்லி நான்வெஜ் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா உடம்பு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு உடம்பு வந்து ஃபேட் ஆகிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக சுகர் வந்துடுங்க. அதனால் உடம்பு வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதை முதல்ல பார்த்துக்குங்க. இப்போ நல்லா வந்து கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா இது வந்து அப்படியே திக்காகி கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆறுறவுடனே பூரணத்துக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள் இப்போவே வந்து எப்படி வந்து திக்காகிடுச்சு பாருங்கள், தண்ணி இருந்தது இல்லையா அதை அப்படியே திக்காகிடுச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ வந்து நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் துணி வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கொழுக்கட்டையாக வந்து தட்டி உள்ளே பூரணம் வச்சு இதை வச்சிட வேண்டியது தான். இந்த மாதிரி ஒரு இலை எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இலையில் வந்து நெய் தடவிட்டேன். நெய் தடவிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து எப்படி வந்து தட்டுறோம் நல்லா மெலிசாக வந்து தட்டிக்கோங்க. ரொம்பவும் மெலிசாக இடக்கூடாது, கொஞ்சம் வந்து தின்னாக இருந்தால் தான் அது வந்து உள்ளே பூரணம் வச்சுட்டு நம்ம மடக்கிறப்ப அது பிரியாமல் இருக்கும். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம பூரணம் வச்சிடலாம். மார்னிங் வந்து நான் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னாலே பிள்ளைங்க ஒரு மத்தியானம் வரைக்கும் இதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து வேறு எதுவும் வந்து சாப்பிட்றதுக்குன்னு தோணாது. இதுவே அவங்களுக்கு வந்து வயிறு வந்து ஃபுல்லாகிடும். அதோட ஒரு 11-12 மணிக்கு ஏதாச்சும் ஜூஸ் போட்டு கொடுப்பேன். மெயினாக வந்து அந்த ஜூஸுன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி இந்த மாதிரி இஞ்சி எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி கலந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து அதிகப்படுத்தணும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி ஜூஸ் தான் நான் வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன். என்னென்னா இந்த பானகம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் செஞ்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து ஃப்ரூட்ஸ்னால் ஃப்ரூட் ஜூஸ்லாம் நிறைய எடுத்துக்கிறது கிடையாது, ஏன்னா சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அதனால் நாங்கள் வந்து மெயினாக ஹெர்பல் ஜூஸ் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எடுத்துக்கிறது. இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டைகளையும் வந்து தட்டி வச்சிடலாம். நான் வந்து கொஞ்சம் புடி புடியாக அப்படியே பிடிச்சி போட்டு கார கொழுக்கட்டையும் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா இனிப்பே சாப்பிட்டாலும் போர் அடிச்சிடும் இல்லையா, அதனால் கார கொழுக்கட்டையும் செஞ்சுட்டு அப்படியே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இந்த லாக்டவுன் பீரியட் வந்து ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. ஏன்னா ஏதாச்சும் நம்ம வந்து ஒரு திங்ஸ் வாங்கணும், எதனாச்சும் நம்ம வந்து கடைக்கு போவோம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஷாப்பிங் பண்ணுறது இல்லை நம்ம ரிலேஷன் வீட்டுக்கு போகிறது இப்படி தான் வந்து நம்மளுக்கு ஒரு டைம் பாஸ் ஆகும். ஒர்க்கிங் உமன்ஸுக்கு சொல்லவே வேணாம், அவங்களுக்கு வந்து டெய்லியுமே அவங்களுக்கு வெளியில் காலையில் கொஞ்ச நேரம் தான் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதோட வெளியில் போயிடுவாங்க, அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. ஆனால் வீட்டில் வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணுவோம். அதே டைமில் பிள்ளைங்க புருஷன் எல்லாரையும் பார்த்துக்கிறதுலையும் நம்ம தான் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து செய்வோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஆறின உடனே நம்ம எடுத்தால் தான் உதிராமல் வரும், இல்லைன்னா பார்த்திங்கன்னா ரெண்டாக உடஞ்சிரும். சூப்பராக வந்து பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு.
இது வந்து நான் தாளிப்பு கொடுத்துட்ருக்கேன், அதனால தான். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு ஓவர், இதோடு வந்து நான் விட்டுருவேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ மணி வந்து 11 ஆகிடுச்சு, இன்றைக்கி வந்து பலாப்பழம் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து வாங்கிட்டு வந்து ஒரு 2 நாள் வச்சு அப்படியே நான் கட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நல்ல பழம் அப்படின்னு பார்த்து வாங்கிறதுக்கு சிலவங்களுக்கு தெரியவே தெரியாது, இந்த மாதிரி முள் இருக்கணும். முள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மழுங்கி போன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பழம் தான் வந்து நல்ல கனிஞ்ச பழமாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து அந்த முள் வந்து இந்த பலாப்பழத்தோட மேல் தோளில் வந்து முள் நீட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்கும். சிலவங்களுக்கு வந்து வாங்கிட்டு வந்து அது அழுவி போயிடும், வெளியில் வச்சாங்க அப்படினாலே ஒரு மாதிரி வெம்பி போன மாதிரி ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி இதோட ஸ்கின் பகுதியில் வந்து இந்த மாதிரி முள்ளெல்லாம் அப்படியே தட்ட தட்டையாக அடிச்சு பாருங்கள், அந்த மாதிரி பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா அதுதான் வந்து கனிஞ்ச பழம். அதனால் நல்லா அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் பலாப்பழம் வெட்டியாச்சு, இப்போ தனித்தனி சுளைகளாக எடுத்து நாங்கள்லாம் சாப்பிட போகிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.